இந்த உள்ளே வெளியே அப்படின்னதும் இன்னைக்கு நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நாமெல்லாம் ஏன் உள்ளே இருக்கிறோம் என்றால் கொரோனா வெளியே இருக்கிறது. கொரோனாவை வெளியே அனுப்புவதற்காக நாம் உள்ளே இருக்கிறோம். இது ஒரு அடிப்படையான புரிதல். ஆனால் உள்ளே என்னவாக நாம் இருக்கிறோமோ அப்படியே வெளியே இருந்தால் வாழ்க்கையில் நமக்கு சிரமங்கள் வராது. உள்ளே ஒன்றும் வெளியே ஒன்றுமாக இருக்கிற போதுதான் நமக்கே எப்ப என்ன செய்யறதுன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு சின்ன கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பானை இடத்திலே போய் ஒருவர் கேட்டாராம், நீ எப்பவுமே ரொம்ப கூலா இருக்கியே எப்படி அப்படிங்கிற போது அந்த மண்பானை சொல்லிச்சா, நான் உருவாகி வந்ததும் மண்ணுல, கடைசியா போக போறதும் மண்ணுக்கு தான். அதனால் நான் உள்ளேயும் குளிர்ந்து இருக்கிறேன், வெளியே தொட்டு பார்த்தாலும் குளுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். இன்றைக்கு நம்ம எல்லாருமே அந்த மண்பானை போலத்தான் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் நமக்கு இருந்த கனவுகள், தொலைநோக்கு, லட்சியம், இது எல்லாம் ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு சர்வைவல், பேசிக் சர்வைவல்ல இருந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். என்ன காரணம் என்றால், நாம் நம்மை உள்முகமாக பார்ப்பதற்கு காலம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற கொடை இது போன்ற ஒரு சூழ்நிலை என்று நமக்கு தோன்றுகிறது. அப்போ அதுக்கு நாம தயாரா இருக்கும். இதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு. உள்ளே வெளியேன்னு நீங்க பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் இருக்கு. இந்த கொரோனாவுக்கு என்ன சொல்றாங்க, வெளியே வந்து அது பெருசா பரவலாம், உள்ள உங்களுக்கு இம்யூனிட்டி இருந்தால் வெளியே இருக்கிற கொரோனா உங்களை ஒன்றும் பண்ணாது. அது கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டே வந்தா கூட இம்யூனிட்டி சரியா இருந்தா நம்ம கொரோனா ஒன்றும் பண்ணாதுங்கிறாங்க. இது கொரோனாவுக்கு மட்டுமல்ல, வாழ்க்கை எடுத்து வைக்கிற எல்லா சவால்களுக்கும் இது பொருந்தும். உள்ளே நாம் உறுதியாக இருந்தால் வெளியே இருக்கிற சூழ்நிலை எப்படி மாறினாலும் அது நம்மை பாதிக்க போவதில்லை. இதற்கு பல உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டே வரலாம். குறிப்பாக சொல்லுவதென்றால், இந்த காலகட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாஸ்க் அப்படிங்கிற விஷயம் நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயம், ஆனால் அரசாங்கம் அறிவித்து மாஸ்க் கம்பல்சரின்னு அறிவித்து ஒரு 4வது நாள் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் மாஸ்க் விற்பனைக்கு வந்து விட்டது. எப்படி வந்தது? இந்த காலத்தினுடைய தேவை என்னவோ அதற்கு ஈடு கொடுக்கக்கூடியவர்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக்குறார். இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 20 லட்சம் 30 லட்சம் மாஸ்க் வந்து இப்போ பெங்களூருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தட் மீன்ஸ் அதுக்குள்ள அவங்க அதை தயார் பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு என்ன தேவையோ அதை தருவது என்று முடிவெடுத்து விட்டால் அதுதான் நிமிஷத்துக்கு நிமிஷம் வாழ்வது என்று பொருள். கவிஞர் அப்துல் ரஹ்மான் ஒரு தடவை ரொம்ப அழகா சொன்னார், நாட்டுல வந்து வேலை இல்லை, வேலை காலி இல்லை, வேலை காலி இல்லைன்னு பார்த்து வருத்தப்படாத, நீ புத்திசாலியாக இருந்தால் வேலை காலி இல்லை என்கிற பலகை எழுதியே நீ பிழைத்துக் கொள்ளலாம். நோ வேகன்சிங்கிற போர்டுக்கு டிமாண்ட் நிறைய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த போர்டை ப்ரொடியூஸ் பண்றவர் பெரிய அளவில். அப்போ உள்ளே நாம் உறுதியாக இருந்தால் வெளியே இருக்கக்கூடிய எல்லா சவால்களையும் நம்மால் சமாளிக்க முடியும், சந்திக்க முடியும், வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை விஷயமாக இருக்கிறது. இதற்குதான் உள்ளுக்குள்ள எல்லாருக்கும் ஒரு போர்க்குணம் தேவையாக இருக்கிறது. உள்ளே நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதுதான் வெளியே நாம் வாழ்கிற வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. நான் 2 உதாரணங்கள் சொல்கிறேன். இப்போ ஜப்பான்லையும் சரி, இந்த சீனாவிலையும் சரி, உயிரினங்கள் சிலவற்றை பச்சையாக சாப்பிடுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் உண்டு. நம்மால் காய்கறியை பச்சையாக சாப்பிட சொன்னாலே மாட்டேங்கிறான், ஆனா அவர்கள் மீன்களை எல்லாம் கூட பச்சையாக சாப்பிடுவார்கள். ஜப்பான்ல வந்து பச்சை மீன் சாப்பிடுவதில் ஒரு பகுதியினருக்கு ரொம்ப பிரியம். அதுக்கு நிறைய கடைகள் இருந்தன. ஒரு கடையில போய் அந்த மீன் வாங்கி சாப்பிட்டு டேஸ்டா இல்ல டேஸ்டா இல்லன்னு விட்டுட்டு வந்தாங்க. ஒரே ஒரு கடையில மட்டும் அந்த மீன் சுவையாக இருக்கிறது என்று அனைவரும் விரும்பி சாப்பிட்டார். என்ன அதுல ரகசியம் அப்படின்னா, விற்பனைக்குரிய மீன்களை வளர்க்கிற அதே தொட்டியில் ஒரு பெரிய மீனையும் அவர் வளர்த்தார். இந்த பெரிய மீன் எப்பவுமே சின்ன மீனை முழுகிறோம். இந்த பெரிய மீனிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்கிற அந்த விழிப்புணர்வோடு அந்த பெரிய மீனிடமிருந்து தப்பித்துக் கொண்டே இருந்த மீன்களை பிடித்து விற்பனை செய்தார்கள். அதற்கு வாழ வேண்டும் என்கிற அந்த தவிப்பு இருந்ததனாலே அது உயிர்ப்போடு இருந்தது.
நீங்கள் உயிரோடு இருந்தால் போதாது, உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்பதை அவர் கண்டுகொண்டு அப்படி ஒரு ஏற்பாடு செய்தார். நாமும் இப்பொழுது உயிரோடு இருக்கிறோம். ரங்கா சார் கூட சொன்னார், உள்ளேயே இருக்கோம் அப்படின்னு. உள்ளேயே இருக்கிறோம், உயிரோடு இருக்கிறோம், ஆனால் உயிர்ப்போடு இருக்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்ல போனால் 48 நாள் ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க. 48 நாள் நீங்க என்ன பழகினாலும் அது உங்களுக்கு கைவரும். இப்ப உங்களுக்கு ஆயுர்வேத மருந்து சித்த மருந்து எல்லாம் 48 நாள்னு கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு பீரியட், அது உங்களுக்குள்ள படிஞ்சிடுச்சுன்னா அது வாழ்க்கை பூரா அதை வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இந்த ஊரடங்கு காலத்தில் நாம் உள்ளடங்குகிற நிலையில் எதை பழகி கொண்டோம் அப்படிங்கிறத நம்ம மொத்தமா பார்க்கணும். ஏதாவது ஒரு பவர்ஃபுல் ஹேபிட் நாமோ மற்றவர்களோ பழகி இருந்தால் அதை வாழ்க்கை முழுக்க நாம் கொண்டு செலுத்துவதற்கு இது ஒரு வாய்ப்பான காலகட்டம். ஏனென்றால் 48 நாட்கள் ஒன்றை தொடர்ந்து செய்தால் அதை நீங்க வாழ்க்கை முழுக்க செய்யக்கூடிய தன்மையில் வந்து பதிந்துவிடும். அப்ப நாமா பழகினதா இருக்கட்டும், வேற நிபுணர்கள் அனுபவசாலிகள் பழகினதா இருக்கட்டும், அதை நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். சமீபத்தில் ஒரு பத்திரிகைக்கு, குமுதம் பத்திரிகைன்னு நினைக்கிறேன், கவிஞர் வைரமுத்து அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். இந்த ஊரடங்கு காலத்தை எப்படி கழிக்கிறீர்கள் அப்படின்னு சொன்ன போது அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, ஊரடங்கு காலம் என்பதனால் நான் சோர்ந்து இருப்பதில்லை. இப்ப நான் பல பேர் வந்து ஒரு 3 நாளைக்கு உதர குளிச்சுக்கலாம், ஒரு 11 மணிக்கு எழலாம், 3 மணிக்கு மொத்தமா சாப்பிட்டுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட் இல்லாம லஞ்ச் இல்லாம மொத்தமா சாப்பிட்டுக்கலாம்னா யோசிப்பான். அவர் சொல்லுகிறார், நான் வழக்கமாக 9 மணிக்கு நான் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒலிப்பதிவு கூட்டத்துக்கோ இயக்குநர்கள் சந்திப்பிற்கோ எதுக்கோ போவேன். நான் வீட்டில் இருக்கிற இந்த காலகட்டத்திலேயும் 9 மணிக்கு வெளியே போக போகிறவனை போல 8:55க்கே நான் தயாராகி விட்டேன் அப்படின்னு சொன்னார். இது எனக்கு ஒரு பாடமாக இருந்தது. நான் கூட முதல்ல ஒரு 5 நாள் லெத்தார்ஜிக்கா இருந்தேன். இது தவறு என்று தெரிந்து கொண்டு நாம் நம்மை ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுகிற போது அந்த நாள் நமக்கு பயனுள்ளதாக அமைகிறது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு விடுமுறை நாளில் நாம் ஏன் தாமதமாக எழுகிறோம்? அந்த நேரத்தை போக்குவதற்காக. நாளை முழுதாய் நகர்த்தி விட்டு நிமிர்ந்து பார்த்தேனா நாள் ஒன்று புதிதாய் முழுதாய் என் முன்னே வந்து நிற்கிறதுன்னு ஒருத்தர் சொன்னார். அந்த மாதிரி ஒரு நாளை எப்படி போக்குவது என்று நாம் பார்ப்பதற்கு உடம்பு நம்மளை வந்து ஓய்வெடுக்க சொல்லுது, மனசு சொல்லுது. ஆனால் ஒரு நாள் என்பது போக்குவதற்கல்ல, ஆக்குவதற்கு என்று தெரிந்து கொண்டால் நம்முடைய புலன்கள் விழிப்புணர்வு பெறுகின்றன, புத்துணர்வு பெறுகின்றன, ஒரு நாளை எதிர்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்துகின்றன. அப்போ இந்த 48 நாட்கள் அதிகாலை எழுவதுங்கிற பழக்கத்தை ஒருவேளை நாம் கை கொண்டிருந்தால் அது ஆயுள் முழுக்க நமக்கு தொடரும். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது உடற்பயிற்சி செய்வதுங்கிற பழக்கத்தை நாம் மேற்கொண்டிருந்தால் அது ஆயுள் முழுக்க தொடரும். அப்போ இந்த ஊரடங்கு காலத்தை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று நாம் பார்ப்போமே ஆனால் அது நமக்கு பல திறப்புகள் வந்து கொண்டே இருக்கும். உள்ளே நம்மை ஒழுங்குபடுத்திக் கொள்வதற்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த அடைப்பு காலம் என்பது கை கொடுக்கும் என்பதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வருகிறேன். இதுல மிக எளிய முறைகள் சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு பார்க்கணும். என்னதான் நம்ம வந்து தைரியமாறு, ஊக்கமாறு, உற்சாகமா இருந்தாலும் கொஞ்சம் கருக்குன்னு தான் இருக்கும். என்ன காரணம்? 48 நாளை தாண்டி அநேகமா April 24ல இருந்து May 17 வரைக்கும் போயிட்டே இருக்கு. தொழில் என்ன ஆகும் தெரியாது, வேலை கொடுப்பார்களா தெரியாது, அல்லது நாம் வேலை கொடுப்பவராக இருந்தால் போன நம்ம ஆள் திரும்ப வேலைக்கு வருவானா தெரியாது. இவ்வளவு கேள்விகள் இருக்கின்றன. இதுல வந்து அன்கான்சியஸ் ஸ்ட்ரெஸ், அறியப்படாத மன அழுத்தம் என்று ஒன்றை சொல்லுகிறார். நம்ம முதல்ல ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும், நம்ம கனவுகள் லட்சியங்கள் எல்லாம் இருக்கட்டும், இப்பொழுது நாம் ஒரு தற்காலிக பின்னடைவை மட்டும் தாண்டி வந்தா போதும், இந்த சூழ்நிலையை தாண்டி வந்தால் போதும். இதை நம்ம மைண்ட் முதல்ல தயார்படுத்தும். ரெண்டாவது இந்த அன்கான்சியஸ் ஸ்ட்ரெஸ் பத்தி பேசணும் இல்லையா, நம்மையும் அறியாமல் மனதில் கூடியிருக்கிற படிந்திருக்கிற மன அழுத்தம், இதை விட்டு வெளியே வருவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. இதுல உளவியல் நிபுணர்கள் பரிந்துரைக்கக்கூடிய
ஒரு நல்ல வழி இசை. இசைனா இசை கேட்பது மட்டுமல்ல, வாய் விட்டு பாடுவது. நம்ம குரல் எப்படி இருந்தாலும் நம்ம பாடலாம். என்ன காரணம்னா, திருச்செந்தூர்ல இந்த பேய்கள்லாம் கச்சேரி பண்ணும், முருகன் அதெல்லாம் கேட்டு பலே சபாஷ் அப்படி போறான். பாணிகள் கொட்டும் பேய்கள் பிதற்றும் பாடலை மெச்சும் கதிர்வேலான ஒரு வரி உண்டு. அதனால பேய்கள் பாடினாலே கடவுள் கேட்கிறார், நீங்களும் நானும் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, அமெரிக்காவில வந்து ஒரு பெரிய உளவியல் நிபுணர் ஒருவர் இருக்கிறார், வில்லியம் ஜேம்ஸ்னு பேர். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் மகிழ்ச்சியாக இருப்பதனால் நாம் பாடுவதில்லை, நாம் பாடுகிற காரணத்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்கிறார். We do not sing because we are happy. We are happy because we sing என்று சொல்லுகிறார். இந்த கொரோனா என்கிற கிருமியை பற்றி நம்ம எல்லோருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. ஆனா இந்த கிருமியை விட மோசமான கிருமி ஒன்று இருக்கிறது, தன்னிரக்கம். நம்ம பார்த்து நம்மளே பரிதாபப்படுறது. Self pity is the most worst form of virus என்பார். மனிதனை பிடிக்கக்கூடிய மோசமான கிருமியன். எவ்வளவு கடுமையான சூழ்நிலை என்றாலும் நாம் நம்மை கைவிட்டு விடக்கூடாது, நம்மை பார்த்து நமக்கு பரிதாபம் ஏற்படக்கூடாது. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிறது ஒரு காமெடிக்கு வேணா நல்லா இருக்கும். அது நம்ம வாழ்க்கையில் ஒரு வாசகமாக எந்த காலத்திலும் வந்துவிடக்கூடாது. எந்த நிலையிலேயும் நம்மை பற்றிய நம்முடைய மதிப்பீடு குறைந்து விடக்கூடாது. வெளியே இருக்கிற சூழ்நிலை எப்படி மாறினாலும் உள்ளே இருக்கக்கூடிய உறுதி என்ன, வாட் ஆர் தி பாசிபிலிட்டிஸ் நம்முடைய சாத்தியங்கள் என்ன என்று நமக்கு முதல்ல தெரியும். ஒரு பெரிய ராஜா இருந்தார். அவர் எப்படின்னா, அவர்கிட்ட ஒரு நல்ல குணம், புலவர்கள் அப்படின்னா ரொம்ப மரியாதை, அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பார். ஒரு நாள் ராஜாவுடைய பிறந்த நாள் வந்தது. அன்னைக்குன்னு பார்த்தா பயங்கர கூட்டம், எல்லாருக்கும் அவர் வந்து பணம் கொடுப்பார். ஒரு புலவர் தெரியாம அந்த கூட்டத்துல மாட்டிக்கிட்ட, அவர் முன்னாலெல்லாம் போகல, எல்லாம் முண்டி அடிச்சதுல அவர் போய் முன்னால விழுந்துட்டார். ஒரு காலத்துல சென்னையில வந்து இந்த தீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் பத்தி சொல்லுவாங்க, நீங்க அந்த ரோட்ல நின்றுகிட்டா போதும், அவங்களே உங்களை கொண்டு போய் எங்கேயாவது சேர்த்திடுவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெருங்கூட்டம், இந்த புலவர் பின்னால ஒதுங்கி நின்றுவரை தள்ளி தள்ளி முன்னால போய் விழுந்துட்டார். ஆளும் பாவம் கொஞ்சம் வறுமையில இருந்தாரு, அழுக்கான உடைகள் தாடி ஒரு மாதிரி இருந்தார். இப்போ ஊரடங்கு காலத்துல எல்லாருமே பல பேர் தாடி விட்டு தான் இருக்காங்க, எதுக்கு தேவையில்லாம அதுக்கு ஒரு செலவு அப்படின்னு நினைச்சாங்களோ தெரியல. அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல அந்த புலவர் இருக்கிறார், முன்னே போய் விழுகிறார். ஏதோ ஒரு பிச்சைக்காரன் நினைச்சிட்டு, தப்பா நினைச்சிட்டு ராஜா கொஞ்சம் கடுப்பா சொல்லிட்டாரு, ஏய் பறக்காதடா, இரு பறக்காத. அந்த காலத்து சொற்றொடர், சும்மா பறக்காத, பறக்காவட்டி பறக்காத. இப்ப இவர் வந்து, நான் எவ்வளவு பெரிய புலவர், என்ன ஒரு ராஜா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சுய பச்சாதாபம் வந்திருந்தா அவர் இன்னும் டிப்ரெஸ் ஆயிருப்பார். ஆனால் கீழே விழுந்த புலவர் அப்படி நிமிர்ந்தார், மண்ணிலிருந்து எழும் முன்பு நிமிர்ந்தார், உரத்த குரல்ல சொன்னாரு, பறக்காதுன்னு சொல்றார் ராஜா. அடுத்த செகண்ட் இவர் சொன்னாரு, கொக்கு பறக்கும், புறா பறக்கும், குருவி பறக்கும், குயில் பறக்கும், நக்கு பொறுக்கிகளும் பறப்பர், நான் ஏன் பறப்பேன் நராதிபனேங்கிறார். உடனே ராஜா புரிந்து கொள்கிறார், இவர் ஒரு புலவர், நாம் தவறு செய்து விட்டோம் என்று அவர் கை கூப்பினார். உடனே அவர் மனதை குளிர்விக்கிற விதமாக புலவர் சொன்னார், உன் பக்கத்தில் நான் இருக்கிற போது நான் பறக்க வேண்டிய அவசியம் என்னன்னு அந்த பாட்டை முடிச்சாரு வச்சுக்கங்க. திக்கு விஜயம் நடத்தி உயர் செங்கோல் செலுத்தும் அரங்கா, உன் பக்கம் இருக்க ஒரு நாளும் பறவேன் 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 என்ன. ஏன் சொல்ல வந்தேன்னா, ஒரு 10,000 பேர் முன்னிலையில் ஒரு ராஜா அவமானப்படுத்துகிற போது சுய பரிதாபம் வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு கை கூப்பிட்டு பின்னால போகாம தான் யார் என்பதை 4 வரியில் நிரூபித்தார் என்றால், வெளியே இருக்கிற சூழ்நிலை தன்னை சற்றும் அசைக்காத வண்ணம் உள்ளே திடமாக கம்பீரமாக அந்த தமிழ் புலவன் வறுமையிலும் செம்மையோடு வாழ்ந்தான் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. எனவே செல்ஃபிட்டி சுய பச்சாதாபம் என்பதை நாம் எக்காலத்திலேயும் வளர்த்துவிடக் கூடாது.